நீண்ட நாட்களுக்கு பிறகு நம்ம சென்னை சேப்பாக்க மைதானத்துல திரும்பவும் இன்டர்நேஷனல் மேட்ச் நடக்க போகுது. ஓகே, என்ன நடந்திருக்கு, எந்த நாட்டுக்கு எதிராக இந்திய விளையாட இருக்காங்க, எத்தனை போட்டிகள் சென்னையில் நடக்க போகுது அப்படிங்கறத பத்திலாம் டீட்டெயில்டா பாக்கலாம். சென்னை சேப்பாக்க மைதானத்தை பொறுத்தளவுக்கு ஐபிஎல் தொடர் போட்டிகள்லாம் சமீபத்துல தான் முடிவுக்கு வந்தது. இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் ஐபிஎல் தொடர்ல தான் மேட்ச் நடக்கும், எவ்வளவு நாள் தாண்டா காத்திருக்க போறோம் அப்படின்ற மாதிரி தமிழக ரசிகர்கள் ஆளோட எதிர்நோக்கி காத்திருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இன்டர்நேஷனல் மேட்ச் பொறுத்தளவுக்கு சென்னை சேப்பாக்க மைதானங்கள்ல அதிகமா நடக்கிறதே இல்ல அப்படின்ற மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருந்துகிட்டு இருந்தது. எம்ஏ சிதம்பரம் மைதானத்துல 3 பார்வையாளர்கள் மாடத்தை பயன்படுத்த அனுமதி இல்லாம இருந்துச்சு, அதனாலதான் அதிகமான இன்டர்நேஷனல் மேட்ச் நடத்த முடியல அப்படின்ற காரணம் சொல்லப்பட்டு இருந்தது. இப்ப எல்லாம் பிரச்சனைகளும் முடிவுக்கு வந்துருச்சு, புதிய பார்வையாளர்கள் மாடமுமே கட்டப்பட்டிருக்கு. இதனால சென்னை சேப்பாக்க மைதானமானது இப்ப சர்வதேச தரத்திற்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40,000 பேர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வசதியானது சென்னை சேப்பாக்க மைதானத்துல இருக்கு. இந்த நிலையில தான் சென்னை சேப்பாக்க மைதானமானது திரும்பவும் சர்வதேச போட்டிகளை நடத்த ஆயத்தம் ஆகிட்டு இருக்கு. பிசிசிஐ சொந்த மண்ணில் நடக்கக்கூடிய கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை அண்மையில வெளியிட்டு இருக்காங்க. இதுல செப்டம்பர் மாசம் பங்களாதேஷ் எதிர்த்து விளையாட இருக்காங்க இந்திய அணி. இதுல மொத்தமா 2 டெஸ்ட் போட்டிகள் இருக்கு. இதுல முதல் டெஸ்ட் போட்டியானது செப்டம்பர் 19 சென்னை சேப்பாக்க மைதானத்தில் நடைபெறும் அப்படிங்கறத பிசிசிஐ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க. செப்டம்பர் 27 கான்பூர்ல 2 டெஸ்ட் போட்டி நடக்க போகுது. இதற்கு அடுத்தபடியா நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. இங்க 3 போட்டிகள் டெஸ்ட் தொடர்ல விளையாட இருக்காங்க. அதுல அக்டோபர் 16 முதல் டெஸ்ட் போட்டி பெங்களூரிலும், அக்டோபர் 24 இரண்டாவது டெஸ்ட் போட்டி புனேவிலும், நவம்பர் 1 மூணாவது டெஸ்ட் போட்டி மும்பையிலும் நடைபெற இருக்கு. இந்த தொடர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்திய அணி சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க. அந்த தொடர் முடிச்சுட்டு திரும்பவும் இந்தியாவுக்கு திரும்புறாங்க. இந்தியாவுக்கு இங்கிலாந்து அணி வராங்க. இங்க 5 போட்டிகள் கொண்ட T20 தொடர்லயும் 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர்லயும் பங்கேற்க இருக்காங்க. இதுல முதல் T20 போட்டியானது ஜனவரி 22 சென்னை சேப்பாக்க மைதானத்தில் நடக்க போகுது. ஜனவரி 25 கொல்கத்தாவில் 2 T20 போட்டியும், ஜனவரி 28 ராஜ்கோட்ல 3 T20 போட்டியும், ஜனவரி 31 புனேவுல 4 T20 போட்டியும், பிப்ரவரி 2 மும்பையில 5 T20 போட்டியும் நடைபெற இருக்கு. இந்த இங்கிலாந்துக்கு எதிரான T20 தொடர் முடிஞ்ச உடனே இங்கிலாந்துக்கு எதிராகவே 3 போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடர் தொடங்க இருக்கு. அதன்படி எடுத்துக்கிட்டோம்னா பிப்ரவரி 6 நாக்பூர்ல முதல் ஒரு நாள் போட்டியும், பிப்ரவரி 9 கட்டாக்ல 2 ஒரு நாள் போட்டியும், பிப்ரவரி 12 அகமதாபாத்ல 3 ஒரு நாள் போட்டி நடைபெற இருக்கு. இந்த தொடர் எல்லாமே முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்திய அணி ICC சாம்பியன்ஸ் டிராபில பங்கேற்க பாகிஸ்தான் செல்ல இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.